எல்லாருக்கும் திருப்திகரமா பொண்ணு மாப்பிள்ளையும் பார்த்தா அவ்வளோ மேட்சிங்காக இருக்கிறாங்க. எல்லாம் நடந்தது நடந்து முடிஞ்சிட்டு அதுக்கப்புறமா அவங்க முதல் முதல் ராத்திரியை சந்திக்க போகிறாங்க. சந்திக்கிறதுக்கு முன்னாடி அவ சொல்கிறா, எனக்கு வந்து 1 இயர் வரைக்கும் யூ ஷுட் நாட் கம்பல் மீ, நாட் ஓன்லி திஸ் டே, 1 இயர் வரைக்கும் நீ வந்து கம்பல் பண்ணக்கூடாது. எனக்கு வந்து ஒரு ஆணோட தனி அறையில் இருக்க பிடிக்காது. அப்புறம் எப்படி நீ தாம்பத்திய உறவு கொண்டு வாழ முடியும், அதுக்கு வந்து பாசிபிலிட்டியே கிடையாதே அப்படின்னு. நான் பாசிபிலிட்டி இருக்குன்னு சொன்னேனா அப்படின்னு கேட்குறான். ஆமா, செக்ஸில் நிறைய பேர் நினைக்கிறாங்க ஃபிசிக்கலாக தான் எல்லாமே, அது அல்ல. நக்கீரனியர்களுக்கு வணக்கம், நான் விஜய் அறிஞர் சுதன். வழக்கின்ல ஒவ்வொரு வாரமும் வழக்கறிஞர் சாந்தகுமாரி மேம் வந்து அவங்க நடத்தின வழக்குகள் பத்தி நம்மள்ட்ட பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கும் அதே மாதிரி ஒரு வழக்கு பத்தி தான் நம்மள்ட்ட பேச போறாங்க. மேடம் வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ஓகே மேடம், இன்னைக்கு யாரோட வழக்கை பத்தி பார்ப்போம்? இன்னைக்கு நம்ம புருஷோத்தமன் அப்படின்னு சொல்லி ஒரு பையனுடைய வாழ்க்கையை பற்றி, அவனுக்காக நான் போட்ட கேஸை பத்தி நம்ம இந்த அறிக்கை பேச போறோம். புருஷோத்தமன் வந்து நல்லா படித்தவன். அவங்க சின்ன வயசுலேருந்தே அவங்க வீட்டில் பேரண்ட்ஸ் வந்து நல்ல நல்ல எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனில் ஹைஃபையாகவே வச்சு நல்ல கல்வி கொடுத்துருக்காங்க. அவன் இங்கே எம்டெக் முடிச்சுட்டு யூஎஸில் போய் மறுபடியும் படித்து ஒரு சயின்டிஃபிக் ரிசர்ச் அந்த மாதிரி எல்லாம் ஓரியன்டாக போன ஒரு பையன், நல்ல கெட்டிக்காரனும் கூட. ஒரு ஹை சொசைட்டியில் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரியான மனோபாவம் உள்ளவன். பாவம், அவனுடைய இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணியிருந்தால் கூட பரவாயில்லையா இருந்திருக்குமோ என்னவோ. ஆனால் நம்ம தான் எப்போவுமே இந்தியாவில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் பார்த்திங்கன்னா சாதிக்குள்ளே இருக்கணும், நம்மூர் பொண்ணாக இருக்கணும், நம்ம சாதி பொண்ணாக இருக்கணும், நம்ம குலத்துக்கு மாற்று குலமாக இருக்கணும். சி, நிறைய செக்மெண்ட்ஸில் பார்ப்போம், எல்லா செக்மெண்ட்டும் டிக் ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும், அது இருக்கணும், அழகாக இருக்கணும், படிச்சிருக்கணும், வேலைக்கு போகணும், எல்லா ரிக்வயர்மெண்ட்ஸும் உள்ள ஒரு பொண்ணை பார்த்தாங்க, தேடினாங்க. அப்படியே ஒரு பொண்ணு கிடைச்சா, அந்த பொண்ணு நல்லா படித்த பொண்ணு தான். ஓகே, ஆளும் பார்க்க நல்ல அந்தஸ்தான ஈக்குவல் ஸ்டேட்டஸில் இருக்கிற ஒரு. அப்போது கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு அப்பா அம்மாவும் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணினாங்க. பையனுக்கும் பொண்ணுக்கும் அனுப்பி வச்சாங்க, ரெண்டு பேரும் ஓகே சொன்னாங்க. அதுக்கப்புறமும் கூட நம்ம புருஷோத்தமன் ஃபோன் பண்ணுறப்பில் நம்பர் கொடுக்க சொல்லி வாங்கி ஃபோன் பண்ணி, ஹாய் சுஜா, எப்படி இருக்க நீ, நல்லா இருக்கியாம்மா, எப்படி நீ என்னை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நான் நேரில் கூட ஒரு தடவை வரேன், நம்ம பார்க்கலாம். ஆனால் இல்லை இல்லை இல்லை, நான் பார்த்தேன் உங்கள் ஃபோட்டோ பார்த்தேன், எனக்கு உங்கள் ப்ரொஃபைல் பிடிச்சிருந்தது, ப்ரொஃபைலை பார்த்தேன், ப்ரொஃபைல் பிடிச்சிருந்தது, உங்களையும் பார்க்க எனக்கு பிடிச்சிருந்தது, கல்யாணத்தில் இஷ்டம் தானே அப்படின்னு அந்த பையன் கேட்குறான். ஆ, கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு மேலே வந்து பேச்சு தொடர்றது கிடையாது. ஓகே, அப்புறம் அவன் வந்து அவங்க அப்பாவுக்கு சொல்கிறான் மறுபடியும். அப்போ அப்பா இந்த மாதிரி அதிகமாக பேச மாட்டேங்குதே அப்பா பொண்ணு அப்படின்னு. அது கொஞ்சம் ரொம்ப காம் டைப் தாம்மா, அதனால் அதிகமாக பேசாது, இப்போ நாமெல்லாம் பேசுகிற மாதிரி வளவளன்னெல்லாம் பேசாது, அளவாக தான் பேசு, அப்படி இருந்தால் பொண்ணுக்கு அப்படி இருந்தால் ரொம்ப நல்லதுயா, நீ கொடுத்து வச்சுக்கிறடா மகனே, அமைதியான பொண்ணு, ஆ அமைதியான பொண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரின்ட்டாங்க. அப்புறம் நல்ல தடபுடலாக தான் வந்து, அது ஒரு கோவை மாவட்டத்தில் நடந்த கல்யாணம், அருமையான மண்டபம் இருக்கிறதுலையே அந்த காலத்தில் ரொம்ப ஹை கிளாஸ்ன்னு சொன்னால் ராமகிருஷ்ணா கல்யாண மண்டபம்னு சொல்லுவாங்க, அதில் வச்சு தான் கல்யாணம் நடந்தது. எல்லாம் எல்லாருக்கும் திருப்திகரமாக, பொண்ணு மாப்பிள்ளையும் பார்த்தா அவ்வளோ மேட்சிங்காக இருக்கிறாங்க. எல்லாம் நடந்தது நடந்து முடிஞ்சிட்டு அதுக்கப்புறமா அவங்க முதல் முதல் ராத்திரியை சந்திக்க போகிறாங்க. சந்திக்கிறதுக்கு முன்னாடி அவ சொல்கிறா, எனக்கு வந்து இதில் எல்லாம் நம்பிக்கை கிடையாது, இதில் இந்த முதல் ராத்திரி கான்செப்டில் எனக்கு நம்பிக்கை கிடையாது அப்படிங்கிறா. உடனே இவனும் சொல்கிறான், எனக்கும் அந்த நம்பிக்கையெல்லாம் கிடையாது, எனக்கும் நம்பிக்கை கிடையாது. அதாவது இதுக்காக ஒரு நேரத்தை நிச்சயிச்சுட்டு இந்த டைமில் இந்த மாதிரி அப்படி தான் உறவு வச்சுக்கணும், முதல் உறவை முதல் இரவில் அப்படின்னு சொல்கிற கான்செப்டே வந்து எனக்கு பிடிக்கலை, ஈவன் ஐ டோன்ட் லைக் தட் யா சுஜா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஷி வாஸ் வெரி ஹாப்பி. தென் ரெண்டு பேரும் ரூமுக்குள்ளே அனுப்பப்படுகிறார்கள். அப்படி உள்ளே போனதுக்கப்புறம் ரொம்ப கேஷுவலாக பேசுகிறக்கா, எந்த யூனிவர்சிட்டியில் நீ படித்த, என்ன எப்படி, இதெல்லாம் ப்ரொஃபைலையே போட்டு தான் இருக்கோம், பேசுகிறதுக்கு ஏதாவது வார்த்தை வேணும் இல்லை, உனக்கு என்ன வேணும், என்ன பேசணும், உனக்கு எது பிடிக்கும் அந்த மாதிரியெல்லாம் கேட்கும்போது அவள் வந்து சொல்கிறான், எனக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட்டு தான், நீ வந்து ரொம்ப ப்ரோக்ரெசிவாக இருக்க, நமக்கு வந்து இது சொன்ன உடனேயே
இன்னைக்கே வச்சுக்கணுமா அப்படின்னு கேட்டபோது நீ சொன்ன பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐ திங்க் தட் ஐ ஹவ் செலக்டட் அ குட் பர்சன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறான். சொன்னதுக்கு பிறகு அவ சொல்ற, எனக்கு உங்ககிட்ட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், ஏன்னா அது மட்டும் ஃபுல்ஃபில் பண்ணு. எனக்கு வந்து 1 இயர் வரைக்கும் யூ ஷுட் நாட் கம்பல் மீ, நாட் ஓன்லி திஸ் டே, 1 இயர் வரைக்கும் நீ வந்து கம்பல் பண்ணக்கூடாது எனக்கு. நம்ம ரெண்டு பேருக்கும் மனசு புரிஞ்சு பழகிட்டு வி ஷுட் ஹாவ் இட்டுன்னு ரெண்டு பேருக்கும் அந்த அர்ஜி இருக்கும்போது தான் வந்து வி ஷுட் ஹாவ் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவனுக்கு ஒரு நிமிஷம் ஒரு சின்ன துணுக்கு அப்படிங்கு தான் இருக்குது. இருந்தாலும் வாட் இஃப், என்ன இன்னைக்கு இல்லை நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓகேயா, நோ வரிஸ் அப்படின்னு அன்னையிலேருந்து அவன் தண்ணி படிக்க தான் இது தனி. இங்கே ஒரு 2-3 நாள் தான் இருந்தாங்க. தென் ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக உற்றார் உறவினர் வாழ்த்த வழி அனுப்ப இங்கேருந்து கிளம்பி யூஎஸ் போயிட்டாங்க. யூஎஸ் போயிட்டும் ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக் வரைக்கும் அவன் பார்க்குறான். அவள் பாட்டுக்கு இருக்கா அவனை பார்த்துச்சுன்னா, அங்கே ரூம் பெரிய வீடு பெரிய ரூம்னோடனே ஒரு ரூமில் நீ இருந்துக்கோ இன்னொரு ரூமில் நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னான். லெட்டஸ் பி லைக் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் அன் இயர் அப்படின்னு சொல்கிறான். சரி, ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும், சரியாயிடும், நம்ம நல்லதனமாக பழகினா பாசிட்டிவாக அது வந்துடுவா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. எந்த ஆணும் எதுவும் வேண்டான்னு சொல்கிறதில்ல, எந்த பெண்ணும் வேண்டான்னு சொல்கிறதில்ல, இது உண்மை. ஆனால் இதே நம்பிக்கையோடு தான் புருஷோத்தமனும் காத்துட்ருக்குறான். 1 வாரம் போகுது, 2 வாரம் போகுது, 1 மாதம் ஆகுது. அப்போ மெல்ல ஆரம்பிக்கலாம், லெட் அஸ் கோ அவுட் அப்படிங்கிறான். கூட கூட்டிகிட்டு பீச்சுக்கு கூட்டிகிட்டு போகிறான். தண்ணியில் போய் நின்று நனைஞ்சு அந்த குளிர் காற்றுக்கு நடுவில் அணைச்சு. ஸோ ஜஸ்ட் லைக் எ ஃபோர் பிளே ஹீ வாண்ட்ஸ் டு ஷோ தட் ஒரு ஆணுடைய நியர்னஸ்ங்கிறது சம்டைம் வந்து அவங்க மனசில் தடுமாற்றம் இருக்கு, அது வரும் அதுக்காக பண்ணுறான். ஆனால் அவள் வந்து நோ யா ஐ எம் நாட் கம்ஃபர்டபுள் வித் திஸ், ஐ எம் நாட் சச் எ டைப் ஆஃப் விமன் அப்படிங்கிற உமன்கிற. சரி இல்லை, நான் ஜஸ்ட்டு எனக்கு தோணுச்சு நான் அதனால் அப்படின்னு. சரி கொஞ்ச நாள் போகலாம். சரி இப்போ ஒரு 3-4 மாதம் ஆன பிறகு அவன் கேட்டான், ஏம்மா நம்ம ரெண்டு பேரும் போய் ஒரு டாக்டரை பார்க்கலாமா? வைஷுட், எதுக்காக போகணும்? நம்ம தான் அக்ரிமெண்ட் போட்டுட்டோம்ல 1 இயர் இல்லைன்னு சொல்லிட்டு. Then why would you say that? அக்ரிமெண்ட்னா பேச்சிலேயே பேச்சு, எதுவாக இருந்தாலும் ஜென்டில்மேன்ஸ் அக்ரிமெண்ட் தானே. அது மாதிரி இது ஜென்டில்மேன் அண்ட் உமன் ரெண்டு பேருமா சேர்ந்து போட்டிருக்கக்கூடிய ஒரு இது அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்கிறான். நோயா, நான் நினச்சேன், ஏன்னா இட் இஸ் அவர் ஃபேமிலி லைஃப்னோ, நம்ம ரெண்டு பேரும் இருக்கோம், வெளியூர்லேருந்து யாரும் நம்ம வந்து விசிட் பண்ணுறதில்ல, நம்மளே தான், நம்ம மொழி பேசுகிறோம், நம்ம கலாச்சாரத்தோடு வாழறோம், அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு அஃபெக்ஷன். எனக்கு ஐ டூ ஹவ் இன்ட்ரெஸ்ட் இன் யூ பட் நாட் தட் அப்படிங்கிறான். அப்போ அவன் சொல்கிறான், ஏன் உனக்கு இந்த மாதிரின்னா, அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பேசும்போது எனக்கு வந்து ஒரு ஆணோட தனி அறையில் இருக்க பிடிக்காது மேடம். ஆமாம் சார், நீங்கள் யோசிச்சிங்கன்னா அந்த ஃபஸ்ட் டே அந்த அக்ரிமெண்ட் போட்டதோட சரி, அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு வந்த உடனே, இதுதானே அவங்களோட வீடு, யூஎஸ்ல இருக்கிற வீடு, வந்தன்னைக்கே முதல்ல தனி ரூம்ல தானே போய் இருந்தா, இவனும் தனி ரூம்ல தானே இருந்தான். ஸோ ஒரு ஜென்டில்மேன் மெல்ல மெல்ல தான் ஒரு மேன்னு அசெப்ட் பண்ண வேண்டிய தருணம் வருது. அது எப்படிமா சரியாக இருக்க முடியும் அப்படின்னா, வந்து ஆணோடு இருக்க முடியாதுன்னா அப்புறம் எப்படி நீ தாம்பத்திய உறவு கொண்டு வாழ முடியும்? அதுக்கு வந்து பாசிபிலிட்டியே கிடையாதே அப்படின்னு. நான் பாசிபிலிட்டி இருக்குன்னு உன்ட்டே சொன்னேனா அப்படின்னு கேட்குறான். சாக் நம்பர் 2. ஆமாம், அவனுக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுது. அவனால் அது உடனே ஃபேஸ் பண்ண முடியல. லெட் அஸ் ஸ்டாப் இட் ஹியர் அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டு வெளியே வந்துடுறான். கொஞ்சம் நேரம் போய் தம் அடிக்கிறான், கூல் பண்ணிவிட்டு திரும்ப பேசலாம் அப்படின்னு. ஆனால் அவளுக்கு அந்த மாதிரி நம்ம ஹர்ட் பண்ணிட்டோம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவள் பாட்டுக்கு கேஷுவலாக போகிறா, நான் லைப்ரரி போயிட்டு வரேங்கிற, அவங்கவுங்க காரு, அவங்கவுங்க வெளியே போகலாம் வரலாம், நத்திங் ஹேப்பன்ஸ். தென் ஒரு 8-9 மாதம் ஆகும்போது அவங்க அப்பாவை கூப்பிடுறான். அவங்க அப்பா கூப்பிடும்போது நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு அவங்க அம்மா அவசரமாக ஃபோனை வாங்குறாங்க. டே புருஷோத்தமா, ஏதாவது விசேஷமாக சொல்லு, நாங்கள் காத்துக்கிட்டே இருக்கிறோம். இதே பொட்டை பிள்ளையாக இருந்தால் சொல்லியிருப்பா, நீ ஆம்பளை பையன் வெக்கப்படுற மாதிரி இருக்கு, என்ன எப்படி இருக்கிற என்ன ஏதுன்னு கேட்குறாங்க அவங்க அம்மா. அப்போ ஆ வருமா, வரும், நீ முதல்ல அப்பாட்ட கொடு அப்படிங்கிறவன். அப்புறம் அப்பா கிட்ட பேசும்போது, அப்பா அந்த பொண்ணுக்கும் எனக்கும் வந்து எந்த உறவுமே கிடையாது. அது ஏன்டா இப்போ சொல்கிற, ஏறத்தாலும் 8 மாதத்துக்கு மேல ஆகுது, நீ ஏன் இப்போ சொல்கிற? இல்லை நான் அந்த பொண்ணு மாறுவான்னு எதிர்பார்த்தேன், 1 வருஷம் வரைக்கும் வேண்டான்னா, அதனால் நான் 1 வருஷம் வரைக்கும் இப்போவும் அவளோட தான் நான் வாழ போகிறேன். 1 வருஷம் முடிஞ்சதுக்கு பிறகும் இது வந்து கண்டினியூ ஆச்சுன்னா வேண்டாம் அப்படின்னு. அது எதுக்கு?
எட்டு மாசம் போறாதா? பொழைக்கிற பொண்ணுனா அது வந்து நல்லா இருந்திருக்குமான்னு, வாழ்ற பொண்ணு என்னங்க பண்ணும்? கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு க்ளோஸ்னஸ் இருக்கக்கூடிய, இடையூறுகள் இல்லாத சுதந்திரமான தேசம் அந்த தேசம். அந்த தேசத்துல நீ என்ன நினைச்சாலும் பண்ணிக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். அதெல்லாம் இல்லாம நீ வந்து பக்கத்துல கூட ஒரு ஆன்மகம் வரல, வர்றதை விரும்பல அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? இல்லை, நான் அவங்க அப்பா அம்மாட்ட பேசுறேன் அப்படின்னாங்க. அப்பா ப்ளீஸ் ஸ்டாப் இட், நீங்க அப்பா அம்மாட்ட பேசக்கூடாது, நம்ம நாகரிகமாக நடந்துப்போம் அப்படின்னு அவன் சொல்கிறான். நீங்கள் எதுவும் பேசாதீங்க, நான் பார்க்குறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு வந்து அப்போ தான் வீட்டுக்குள்ளே நுழையிறா. அவளுக்கு ஒரு அரைகுறையாக ரெண்டு வார்த்தை விழுது. என்னப்பா யார்கிட்ட பேசிகிட்டு இருந்த அப்படின்னு கேட்குறா. அப்போ இந்த பையன் சொல்கிறான், இந்த மாதிரி எங்கள் அப்பா தான் பேசினார், என்ன ஏதாவது விசேஷமாக குழந்தைகளந்த உண்டான அம்மா கேட்டாங்க அப்படின்னு கேட்டோன்னே இப்படி நிமிந்து அவனை பார்த்தா, ஒரு பார்வை பார்த்தா, இல்லை உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லணும்னு அப்பா சொல்லிட்டு இருந்தார், நம்ம அப்படி நடந்துக்கக்கூடாது, நாகரிகமாக இருங்கன்னு சொல்லி சொன்னேன். நீ எப்படி நம்மளுடைய பர்சனல் ப்ரைவேட் விஷயத்தை உங்கள் அப்பா கிட்ட நீ சொன்ன? நீ குழந்தை இல்லைன்னு சொன்னால் பரவாயில்ல, எதுவுமே நடக்கலை, நீ எப்படி சொல்ல? எதுவும் நடக்கலைன்னு நீயும் நானும் அக்ரிமெண்ட் போட்டோம்ல, யூ ஹவ் வயலேட்டட் தி அக்ரிமெண்ட். நீ ஒரு வருஷம் கழிச்சு நீ அதுக்கப்புறம் இல்லைன்னு அது பேசணும், ஆனால் நீ வயலேட் பண்ணுற. அது மட்டும் இல்லாமல் நீ இப்போவே இது பண்ணுறவன், நாளைக்கு என்ன டேமேஜ் பண்ணுவேன். நோ, ஐ டோன்ட் வாண்ட் டு கண்டினியூ ஹியர், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு லீவ் அப்படின்னு சொல்கிறா. இல்லை இல்லை, நீ அமைதியாயிரு, நான் அப்பா கிட்ட அது தானே சொன்னேன், அவங்க யார்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு தானே சொல்லியிருக்கேன், நம்ம பார்ப்போம், வெயிட் பண்ணலாம். நான் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான் அவங்ககிட்ட வைக்கிறேன், ஒரு தடவை நம்ம ஏதாவது ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டை போய் பார்ப்போம், அல்லது மேரேஜுக்கான தெரப்பிஸ்ட் இருக்காங்க அவங்கள போய் பார்ப்போம், இது என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நான் முதல்லலாம் இது பெருசாக நினைக்கல, பட் ஒரு ரூமுக்குள்ளேயே என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லி, நான் இந்த எட்டு மாதத்தில் நீ ரூமுக்குள்ளே வராததே நான் பார்த்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குமோன்னு நினைக்கிறேன். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் இப்படித்தான் இருக்க விரும்புகிறேன், நான் எந்த டாக்டர்கிட்டையும் வரமாட்டேன், உனக்கு இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வருமானா ஐ எம் நாட் கோயிங் டு ஸ்டே வித் யூ அப்படின்னு சொல்கிறா. ரெண்டு நாளைக்குள்ளே அவளே, இப்போ தான் பசங்களுக்கெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல, லேப்டாப்பில் வச்சு தட்டினாங்கன்னா எந்த ட்ராவல் எங்கே போகணும் என்ன எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஆல் ஆஃப் அ சடன் ஒரு நெக்ஸ்ட் வீக்லேயே என்ன பண்ணுறா, ஃப்ளைட்டை பிடிச்சி கிளம்பிடுறான். அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போயிருக்கலாம், வேறு அது கதைக்கு அப்பாற்பட்ட விஷயம். இப்போ என்ன பண்ணுவான் அந்த பையன்? இந்தியாவும் வந்தான், வேறு வழியே கிடையாது அவனுக்கு, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஸோ கரெக்டாக அந்த டைமில் தான் டிசம்பர் ஹாலிடேஸ் வருது. ஸோ அந்த பையன் அங்கேருந்து ஃப்ளைட்டை பிடிச்சி வரான், வீட்டுக்கு வரான். அவங்க நமக்கு தெரிஞ்சவங்க தான், அதனால் நம்மக்கிட்ட வந்தாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த பையனை கூப்பிட்டு வச்சு தனியாக கொஞ்சம் நேரம் பேசினேன். ஏதாவது சேஞ்சஸ்க்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னால் விட வேணாம், மற்றபடிக்கு நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நல்லா தான் இருந்திருக்கிறீங்க கேட்டேன். இல்லை ஆண்டி, அது ஒத்தே வராத மாதிரி இருக்கு அந்த பொண்ணுக்கு, ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே ஆயுசு முழுக்க வாழ்ந்தால் கூட அவள் இருப்பா, பட் எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் ஒரே பையன், அவங்களுக்கு குடும்பத்தில் வாரிசு வேணும்னு நினைப்பாங்க, எனக்குமே நான் ஒன்றும் சன்னியாசி இல்லை இல்லைவா, எல்லா மனுஷனுக்குள்ளேயும் ஆசைகள் அபிலாஷைகள் இருக்குது, அதனால் எனக்கும் வாழணுங்கிற அந்த நினைப்பு இருக்குது. அதுவும் ஒரு பொண்ணு வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு என்ன கல்யாணம் பண்ணின பொண்ணு எனக்கே வந்து அந்நியமாக இருக்கிறதுங்கிறது என்னால் முடியலை, ஸோ அந்த பொண்ணோடு இனி வாழ முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இவர் வந்து, இவருக்காக நாங்கள் வந்து கல்யாணமே செல்லாது, தாம்பத்திய உறவு கொண்டு வாழலை, எட்டு மாதம் ஆகியும் அப்படி வாழ்வதற்கான சூழ்நிலை இல்லைன்னு தெரிவிச்சுட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. அதனால் நாங்கள் நான் கன்சமேஷன் ஆஃப் மேரேஜுக்கு டிக்ளேர் த மேரேஜ் எஸ் நல் அண்ட் வாய்டு அப்படின்னு சொல்லி ஒரு பிரிவு இருக்குது, செல்லாததாக்குவது, நடந்த திருமணம் செல்லாது அப்படின்னு சொல்லிடலாம். அதுக்கான மனுவை போட்டோம், மனுவை போட்டு அந்த பொண்ணுக்கு நோட்டீஸ் கொடுத்தோம். அந்த பொண்ணு கோர்ட்டுக்கு வரல, ஆனால் ரொம்ப ஜென்டில் உமனாக அவ என்ன பண்ணினா, நோ அப்ஜெக்ஷன் அப்படின்னு போட்டு கொடுத்துட்டான். அவர் போட்டிருக்கிற வழக்கில் நீங்கள் தீர்ப்பு வழங்குவதற்கு எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது, ஸோ கல்யாணம் செல்லாது என்று அறிவிக்க கோரி அவளும் சொன்ன மாதிரி கணக்காயிடுது. ஸோ நீதிமன்றத்தில் என்ன பண்ணினாங்க, கல்யாணம் வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க, இது செல்லாதது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த விஷயத்தில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டும் மைனஸ் பாயிண்ட்டும் இருக்குது. நீங்கள் இவ்வளவு காலம் தள்ளி இருக்க வேண்டியதில்லை, ஒரு வாரம், பத்து நாள், அல்லது மூணு மாதம், நாலு மாதம், எப்போ டாக்டர்கிட்ட வரமாட்டேன், சைக்காட்ரிஸ்ட்டை வரமாட்டேன்னு சொல்கிறாங்களோ அது வந்து ஒரு யாரையும் கம்பல் பண்ணக்கூடாது செக்ஸில், ரெண்டு பேரும் இணைந்து வந்தால் தான் அது வந்து வாழ்க்கையாக இருக்க முடியும், அதுதான் அனுபவத்துக்கும் நல்லதாக இருக்கும். ஆனால்
கம்பல் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக நான் ஒத்தே வரமாட்டேன், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. எப்போ அந்த பொண்ணு வந்து ஒரு ஆணோட என்னால் தனியறையில் இருப்பது பிடிக்காதுன்னு சொல்லிடுச்சோ, அப்போ தாம்பத்திய உறவுங்கிறது பிற்காலத்தில் கூட சாத்தியம் இல்லை. ஆமாம், எப்போ சாத்தியமாகலாம்? ஒருவேளை சைக்கியாட்ரிஸ்ட்டை வந்து அதுக்கான பயிற்சி, மனப்பயிற்சி, உடல் ரீதியாக தன்னை தயார்படுத்தி கொடுக்கும். மனம்தான் ரொம்ப முக்கியம் இதில். செக்ஸில் நிறைய பேர் நினைக்கிறாங்க ஃபிசிக்கலாக தான் எல்லாமே, அது அல்ல. முதல்ல மனம் வந்து அதுக்கான உந்து சக்தியாக இருக்கணும், அது இல்லை. அப்போது ஆண்கள் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி நடந்ததுன்னா எவ்வளவு சீக்கிரமாக நீங்கள் கோர்ட்டுக்கு வர முடியுமோ, அது ஆண்களானாலும் சரி பெண்களானாலும் சரி, இந்த வழக்கு நான் ஆண்களுக்காக நான் பேசுனதுனால நான் இதை சொல்கிறேன், உடனடியாக நீங்கள் கோர்ட்டுக்கு வர்றது. என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், நீங்கள் தான் ஒரு வருஷம் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்கிறீங்களே, கோர்ட்டில் கேஸ் எல்லாம் போட முடியாதுன்னு சொல்லி. அதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி வழக்குகளில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் போடலாம். கல்யாணமே செல்லாதாச்சே, அதனால் நீங்கள் தாராளமாக போடலாம். இன்னொரு விஷயம் இதில் எனக்கு வந்து பாசிட்டிவாக பிடிச்சிருந்த ஒரு விஷயம், நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க, அந்த பொண்ணுடைய நேர்மை. எனக்கு எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் இல்லை, அப்ஜெக்ஷன் இல்லைன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு இன்னொரு ஆணோடு இருக்க முடியாது, லெட்டஸ் பி ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற அளவில் நிறுத்தினதும், இவன் கேஸ் போட்டு நோட்டீஸ் அனுப்பின பிறகு அந்த கல்யாணம் செல்லாது, நான் கன்சமேட் ஆகலை ஒத்துக்கிட்டு நோ அப்ஜெக்ஷன் கொடுத்தது, அது ஒரு நேர்மையான அணுகுமுறை. ஆனால் இந்த நேர்மையை அந்த பொண்ணு ரொம்ப லேட்டாக பண்ணிட்டான். ஓ, கல்யாணம் பண்ணும்போதே சொல்லியிருக்கலாமே, நீ அன்னைக்கே எனக்கு மாப்பிள்ளை வேண்டான்னு சொல்லியிருந்தா, எனக்கு கல்யாணம் வேண்டான்னு சொல்லியிருந்தா, இந்த பிரச்சனை ஒரு பையனுக்கு வந்திருக்குமா? கண்டிப்பாக தேவையில்லை. அது ஒரு, நீ பார்க்குறது எல்லாமே செகண்ட் மேரேஜ். இந்த ஃபர்ஸ்ட் மேரேஜில் நடந்த விஷயங்கள் வந்து ஆணையும் பெண்ணையும் ரொம்ப பாதிக்கும். ரெண்டாவது ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது ப்ராப்ளம் வரும். ஸோ இந்த பொண்ணு அந்த முதல் கட்டத்திலேயே எனக்கு வேண்டான்னு சொல்லியிருக்கலாம். அப்பா அம்மா நிர்பந்திப்பாங்க, அப்பா அம்மா அழுவாங்க, அவங்க அம்மா ஒருவேளை நான் செத்து போவேன் நீ கல்யாணம் பண்ணலன்னு சொல்லியிருக்கலாம். அதோட விளைவாக கூட, அதனோட விளைவாக கூட இருக்கலாம். ஆனால் இதையெல்லாம் வந்து அவங்களும் தவிர்க்கணும், பெண்களும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். மேடம், இது இன்னொரு விஷயம், அந்த பொண்ணுகிட்டேருந்து நோ அப்ஜெக்ஷன் மட்டும்தான் வந்துச்சு, எதனாலன்னு அந்த காரணத்தை அவங்க சொல்லவே இல்லை. ஏன் அந்த விஷயத்த அவங்க விளக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல? இவங்க கேட்டிருக்கிறது வந்து அந்த பெண் வந்து கன்சமேட் பண்ணதுக்கு ஒத்துழைக்கலை, அதுக்கு நோ அப்ஜெக்ஷன் சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு இல்லை. நீங்கள் கல்யாணம் செல்லாததுன்னு தானே போட போறீங்க. அதுக்கப்புறம் புருஷோத்தமோட லைஃப், அவர் நல்லா தானே இருப்பார். ஓகே, ஓகே, நல்லபடியா இருக்கணும். ஏன்னா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். வந்திருப்பாங்கல்லப்பா ஏதாவது பிரச்சனைனா உடனே வருவாங்க. எப்பவுமே ஒரு வக்கீல் நல்லபடியாக முடிச்சு கொடுத்தாங்கன்னு வைங்க, அடுத்து அவங்க கிட்ட தான் வருவாங்க. அதனால நல்லா தான் இருப்பாங்க. அதெல்லாம் நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.